எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இருக்கீங்க இல்லக்கண்ணா? எஸ் வெல்கம் டு அவர் சேனல் களிப்பூட்டும் கணிதம். குட்டி, நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா கண்ணா, தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு டேர்மில் கண்ணு, ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் கண்ணு, த டூ பார்ட்ஸ், ஓகேங்களா, அப்படின்ற ஒரு சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி கண்ணா, அதை நாம் பார்க்க போகிறோம், ரீட் பண்ண போகிறோம், சரிங்களா கண்ணு? கேர்ஃபுல்லாக கவனிங்க கண்ணா. நம்ம என்ன பண்ணலாம், ரீட் பண்ணி இதுக்குரிய மீனிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? சரி கண், லெட்டஸ் ரீட் த டூ பார்ட்ஸ். பார்ட்ஸ்னால் வந்து இந்த பானை தான், சரிங்களா கண்ணு? ரெண்டு பானைகள், ஓகேவா? தெர் ஆர் டூ பார்ட்ஸ், மட் அண்ட் பிரஸ். ஒன்று வந்துட்டு என்னென்னா கண்ணு, களிமண்ணால் ஆனது, ஓகேங்களா? ஒன்று வந்து இந்த பித்தளைன்னு சொல்லுவாங்கல்ல கண்ணு, ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லைங்களா கண்ணா, அந்த பித்தளையும் செம்பும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு பானை, சரிங்களா கண்ணா? ஓகே, இப்போது மட் அண்ட் பிராஸ் கோ டு த ரிவர் டு ப்ளே. ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஆற்றுக்கு போகிறாங்க. ரிவர்னால் ஆறுன்னு தெரியும் இல்லைங்களா, விளையாடுறதுக்கு அங்கே போகிறாங்க. பிரேஸ் செட் ஐ வில் ஸ்விம் இன் த ரிவர் பட் யூ கெனாட். இது என்ன சொல்லுது, என்னால் வந்து ஆற்றுல போய் விளையாட முடியும் ஆனால் உன்னால் முடியாது அப்படிங்குறது. ஏன் அப்படின்னா கண்ணு, இது இதுக்குள்ளே போனால் என்ன ஆகிடும், இடிச்சு இதாகிடும் இல்லையா, அதனால். மட் செட் வை, பிரஸ் செட் இஃப் யூ ஹிட் ஆன் ய ராக் யூ வில் பிரேக், ஓகேவா? அதான் சொன்னேன் இல்லையா, எங்கேயாவது இடிச்சிருச்சுன்னா என்ன ஆகிடும், உடஞ்சிடும் இல்லையா, அதனால் எங்கேயாவது இடிச்சிட்டா, நீ ஏதாவது ஒரு பாறையில் இடிச்சிட்டா என்ன ஆகிடுவ, உடஞ்சி போயிடுவ. ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா, இதெல்லாம் உடையாது இல்லை, அதனால் இப்படி சொல்லுது, ஓகேங்களா? மட் செட் லெட் மீ ட்ரை, நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லுது. மட் அண்ட் பிராஸ் ஸ்டார்ட் டு ஸ்விம் இன் த ரிவர், ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஆற்றுல வந்து நீச்சல் அடிக்கிறாங்க. பிராஸ் செட் லெட் அஸ் ஸ்விம் டீப்பர், இன்னும் ஆழமாக போய் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்விம் பண்ணலாமா, நீச்சல் அடிக்கலாமான்னு கேட்குறாங்க. மட் செட் நோ, லெட் அஸ் கோ பேக் டு த ரிவர் பேங்க், நம்ம என்ன பண்ணலாம், ஆற்றோட கரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மட் சொல்லுது, ஓகேங்களா? இந்த களிமண்ணால் ஆன மண்பானை சொல்லுது, சரிங்களா? மட் வென்ட் பேக் டு த ரிவர் பேங்க், இது என்ன பண்ணிடுச்சு, அது போய் அந்த கரை கட்டி நின்றுச்சு இந்த மட் பாட்டு, ஓகேங்களா? பட் பிராஸ் வென்ட் ஆன், ஆனால் இது என்ன பண்ணிடுச்சு, உள்ளே போகிறேன் உள்ளே போகிறேன்னு உள்ளே போனால் என்ன கண்ணாகும், தண்ணி உள்ளே போயிடும்ல, அப்போ அது கண்டிப்பாக முழுகிடும் தானே, அதுக்கு அது தெரியல போல் இருக்கு. சூன் த ரிவர் வாஸ் டீப் அண்ட் பிராஸ் வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்விம், என்ன ஆயிடுச்சு, அது உள்ளே போயிடுச்சு, அதனால தண்ணி உள்ளே போயிட்டனால அது வெயிட் ஆயிடுச்சு, அதனால வந்து நீந்த முடியல, சரிங்களா? ஹெல்ப் ஹெல்ப் செட் பிராஸ், என்ன பண்ணுது, எனக்கு யாராவது உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு கத்துது. மட் யூஸ்ட் எ ஸ்டிக் ஃப்ரம் த ரிவர் பேங்க் டு ஹெல்ப், அந்த மட் இது என்ன பண்ணுது, மட்டு ஒரு குச்சி வச்சு அதை வந்து வெளியே எடுக்குது. ஆஃப்டர் தட் மட் அண்ட் பிராஸ் டு நாட் பிளே இன் த ரிவர், தே ஒன்லி பிளே பை த ரிவர், ஓகேங்களா? அது என்ன பண்ணுறதில்ல, உள்ளே போய் அதுங்க வந்து விளையாடுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ரிவருக்கு பக்கத்தில் தான் விளையாடுவாங்களே ஒழியே, ஆனால் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ளே வந்து அவங்க போகிறதே இல்லை, சரிங்களா கண்ணா? நீங்கள் என்ன பண்ணுங்க கண்ணா, இதை ப்ராப்பராக வந்து ரீட் பண்ணணும், ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த ரீடிங்க்கு தான் இதை கொடுத்துருக்காங்களே, ஓகேவா? சரி கண்ணு, சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு, இப்போ அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த கரெக்டான வேர்டை வந்து சர்க்கிள் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இது என்ன கண்ணா, ரிவரா சியா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அ ரிவர், ஓகேங்களா? சரி கண்ணு, அடுத்தது இது என்ன கண்ணு, டேப்பா ஸ்டிக்கானா, ஸ்டிக்கு குச்சி. அடுத்து இது என்ன, பாட்டா டாப்பானா, பாட் பானை. தெர் ஆர் டூ பார்ட்ஸ், ரெண்டு பானை தான் இருந்துச்சா, எஸ். தே பிளே இன் ஏ பார்க், பார்க்கில் விளையாண்டாங்க, நோ, அவங்க ரிவரில் விளையாண்டாங்க. த மட் பாட் ஹெல்ப்ஸ் த பிராஸ் பாட்னா, ஆமாம் இந்த மட் பாட் தான் ஹெல்ப் பண்ணுச்சு, எஸ். அரேஞ்ச் த ஸ்டோரி இன் த கரெக்ட் ஆர்டர் யூஸிங் நம்பர்ஸ் ஃப்ரம் 1, 2, 3. ஃபஸ்ட்டு இதுங்க இந்த இடத்துல தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இது உள்ளே போகிறேன்னு போய் மாட்டிக்கிச்சு, அப்புறம் இது குச்சி வச்சு மட்பாட்டு காப்பாற்றுச்சு இல்லைங்களா. லெட்டஸ் மேக் கலர் த பாட் ப்ரௌன், கண்ணு இந்த பாட்டுக்கு நீங்கள் ப்ரௌன் கலர் அடிப்பீங்க. கலர் த மிக்ஸி ரெட், ரெட் கலர் மிக்ஸி போடுவீங்க. இந்த பேனுக்கு வந்துட்டு பிளாக், ஓகேவா? இந்த மாதிரி கலர் பண்ணுங்கள் கண்ணா, ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பிக் பிக்சர், வாட் இஸ் இன் த கேர்ள்ஸ் ஹேண்ட், அந்த கேர்ளோட கையில் என்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எ கீ இஸ் இன் த கேர்ள்ஸ் ஹேண்ட். வாட் இஸ் இன் த பாய்ஸ் ஹேண்ட், இந்த பையனோட கையில் என்ன இருக்குது, அவன் என்ன வச்சுருக்கான், பேட் வச்சுருக்கான் இல்லைங்களா. எ பேட் இஸ் இன் த பாய்ஸ் ஹேண்டுன்னு எழுதணும் கண்ணு. இந்த கொஷின்க்குலாம் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம், இவன் பேட் தானே வச்சுருக்கான் இந்த பாய், அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், எ பேட் இஸ் இன் த பாய்ஸ் ஹேண்ட், இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நீங்கள் இப்படி தான் ஆன்சர் பண்ணுவீங்க, சரிங்களா கண்ணு. வாட் இஸ் ஆன் த வால், இந்த வாலில் என்ன இருக்குது, கிளாக் இருக்குது இல்லைங்களா கண்ணு.
டிவி கூட இருக்குது. டிவியும் வந்து இது என்னது வாலில் தான் போட்டிருக்காங்க, நம்ம வேணாலும் எழுதலாம். நான் இங்கே கிளாக் நல்கியிருக்கேன், ஏ கிளாக் இஸ் ஆன் த வால். வாட் இஸ் அண்டர் த டேபிள், டேபிள் கெடுது என்ன கண்ணா இருக்குது, பால் இல்லைங்களா, எ பால் இஸ் அண்டர் த டேபிள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வாட் இஸ் இன் த டேங்க், டேங்க்குள்ளே என்ன இருக்குது, இது ஃபிஷ் டேங்க், அப்போ ஃபிஷ் தான் இருக்குது இல்லைங்களா, எ ஃபிஷ் இஸ் இன் த டேங்க். வாட் இஸ் ஆன் த சோஃபா, ஆன் த சோஃபானா சோஃபா மேலே என்ன இருக்குது, இட் இஸ் அ பில்லோ, ஸோ எ பில்லோ இஸ் ஆன் த சோஃபா. வாட் இஸ் ஆன் த கபோர்ட், கபோர்டில் என்ன கண்ணு இருக்குது, ஆன் த கபோர்ட், கபோர்ட் மேலே என்ன இருக்குது, ஃப்ளார் பாட் இல்லைங்களா, எ ஃப்ளார் பாட் இஸ் ஆன் த கபோர்ட். அதுக்கப்புறம் வாட் இஸ் ஆன் த ஹேங்கர், ஹேங்கரில் என்ன மாட்டியிருக்காங்க, ஷர்ட், அப்போ எ ஷர்ட் இஸ் ஆன் த ஹேங்கர். வாட் இஸ் த கலர் ஆஃப் த வால், இந்த வால்னா சுவர் தானே கண்ணு, இந்த செவத்து என்ன கலரில் இருக்குது, எல்லோ கலர், ஸோ த கலர் ஆஃப் த வால் இஸ் எல்லோ, YELLOW. வாட் இஸ் த டைம் பை த கிளாக், இந்த கிளாக்கில் என்ன டைம் தெரியுது, பெரிய முள் 12 கிட்டையும் சின்ன முள் 4 கிட்டையும் இருக்கும், ஸோ இட் இஸ் 4 o'clock இல்லைங்களா. இந்த மாதிரி ஆன்சர் கண்ணுவீங்க நீங்கள். நம்ம இதில் நிறைய முடிச்சிட்டோம் இல்லை கண்ணு, அவ்வளோதான் இந்த லெசன் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா கண்ணா. இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கண்ணு, இன்றைக்கு இதை வந்து நல்லா ரீட் பண்ணுவீங்க சரியா, ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தங்கம், வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கண்ணா. அப்புறம் நம்மளோட கழிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கூட ஆள் கொடுத்துருங்க கண்ணு. அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் ஓகேங்களா குட்டி. பாய் குட்டீஸ், டேக் கேர்.